ஹாய், இது உங்கள் விகே சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தியாகதுர்கம் அப்படின்ற ஊரில், தியாகதுர்கம் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹில்ல வந்து வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கில் போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லை, இந்த தியாகதுர்கம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிபி 1614லேருந்து 1617 சேர்ந்த கோட்டைன்னு சொல்லலாம். இது இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1756 வந்து ஃப்ரெஞ்ச்காரர்ல வந்து இதை கைப்பற்றிருந்தாங்க, அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1760 வந்து ஹைதர் அலி அப்படின்றவங்க வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1761 வந்து பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிலேயர்கள், அவங்க வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிருந்தாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லேயே 1790 வந்து திப்பு சுல்தான் அப்படின்றவங்க வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிருந்தாங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. அதுக்கடுத்து அவர் தான் வந்து வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்தது 1801 வந்து இது வந்து இராணுவ வீரர்களோட தலையமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே வந்து எங்கே இதை வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு சேலம் அப்படின்ற ஒரு ரோடுக்கு ரோடு போகிற வழியில் அது நடு சென்டர்ன்னு சொல்லலாம், அந்த இடத்துல வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து 65 கிலோமீட்டர்ன்னு சொல்லலாம், சின்ன சேலத்துலேருந்து 27 கிலோமீட்டரு, அதே கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 13.4 கிலோமீட்டர்ன்னு சொல்லலாம். அது மட்டும் திருக்கோவிலூர் பார்த்தீங்கன்னா 32.4 கிலோமீட்டர்னே சொல்லலாம். இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடு பார்த்தீங்கன்னா 4224 வீடுகள் இருக்குது, 18605 மக்கள் தொகை இருக்காங்க. இதில் மட்டும் 15 உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி இருக்குது. இது வந்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதினே சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து 113 தெருவுகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, 11.65 சதுர பரப்பளவு கிலோமீட்டர் வந்து இந்த தியாகதுரம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மலைக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 50 படிக்கட்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து போக போக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பீரங்கி இருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பீரங்கி பார்த்தீங்கன்னா 5 பீரங்கி இருக்குது. அதில் வந்து 2 பீரங்கி வந்து கவர்மெண்ட் அரசு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து 3 பீரங்கி தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்லேயே வந்து போகிற வழியிலே ஒரு பீரங்கி இருக்கும், அது வந்து எதிரிகள் வந்து தாக்குறதுக்காக அந்த பீரங்கி வச்சுருப்பாங்க. அது வந்து அப்போ கூட செயல்பட்டு தான் இருந்துச்சு. அந்த பீரங்கி வைக்கிறதுக்கு வந்து நிறையா ஓட்டைகள் வந்து அமைச்சிருந்தாங்க. மாலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஓட்டைகள் இருக்கும், அதில் வச்சு தான் வந்து அந்த எதிரிகள் வந்து தாக்குவாங்க. அது மட்டும் இல்லை, போக போக வந்து படிக்கட்டே கிடைக்காது, எல்லாமே வந்து மலைகள் வந்து ஏறி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அங்கே வந்து நிறையா விஷயம் இருக்குது. அங்கே வந்து இந்த சுனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பள்ளத்தில் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி நிறையா சுனைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வந்து அந்த ராணி ராஜாலாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இடமே இருக்குது. அங்கே வந்து அரசர்கள் வந்து குளிப்பாங்க, அதுவும் பெண்களுக்கு வந்து தனியாக ஒரு குளிக்கிறாங்க இருக்கும், ஆண்களுக்கு தனியாக ஒரு குளிக்கிறாங்க இருக்கும். அங்கே வந்து இப்போலாம் வந்து நிறைய சேர் சேராக இருக்குது, அதில் வந்து நிறைய பூவும் பூக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் வந்து பராமரிக்கவும் இல்லை. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து 3 சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து வேலூர் போகிறது, ஒன்று வந்து திருவண்ணாமலை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி அப்படின்ற ஊருக்கு வந்து குகை வந்து போகிற மாதிரி இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து தங்கம்லாம் இருக்கு இல்லையா, ஒரு புதையல்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்க புதையல்லாம் வந்து இங்கே நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் யாரும் அதை மாதிரி பார்த்தது இல்லை. ஆனால் சொல்லிகிட்ருக்காங்க, பேருக்கு வந்து சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறையா வந்து சிறப்பம்சமும் பெற்றிருக்கு. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோயில் வந்து ஃபேமஸாக இருக்குது. இந்த 2 கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருமா கோயில்னு சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்ற ஒரு கோயில் பெருமா கோயில் வந்து இங்கே கட்டியிருக்காங்க, அது வந்து ஃபேமஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க, அது வந்து சிவனடியார் ஒருத்தர் வந்து இங்கே இருந்திருக்காரு. அவர் வந்து சிவனை வந்து போட்டிகிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து நினைவு இடமா அவர் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து அந்த சிவன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த கட்டினதுனால தான் அந்த சிவன் கோயில் வந்து உருவாச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஃபேமஸான ஒரு ஊருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மலையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும், அது வந்து சாமி சிலையோடு இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சிலையோடு வச்சுருப்பாங்க ஐயப்பன் சாமி. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து கன்னிசாமிலாம் வச்சுருப்பாங்க, ஒரு குகை உள்ளே இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து மேலே போய் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எல்லாமே சொன சொனையாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி வந்து நிற்க ஆரம்பிக்கும். அங்கே வந்து அந்த போகிற வழியிலே ஒரு சொனை இருக்கும், அந்த சொனையில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் இறந்து போய் அந்த சொனை உள்ளே போடுவாங்க. அந்த சொனை வந்து எங்கே போகிறதுனே தெரியாது, அந்த அடி அளவு போகுமா, அது வேற எங்கே ஒரு நாட்டுக்கு போய் சேர்த்துருமா, அங்கே தான் இது இறந்து போனவங்களாம் அந்த சொனை உள்ளே தான் போடுவாங்க. அந்த மாதிரி சொனைலாம் போடும்போது வேற எங்கேயோ போயிடுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து அதில் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து அந்த மலை ஏறி முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா கோயில் வரும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கல்லிலே செஞ்சதுன்னு சொல்லலாம், ஏன்னா கல்லிலே உருவாக்குன்னு தான் அந்த கோயில். அந்த கோயிலில் வந்து
ஒரு பக்கம் வந்து நிலா இருக்கும், ஒரு பக்கம் நட்சத்திரம் சூரியன் அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு கோயில் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு சாமின்னு சொல்லலாம், மலையம்மன் அப்படின்ற ஒரு கோயில்னு சொல்லலாம். அந்த கோயிலில் தான் எப்படின்னா அந்த உலகத்தில் இருக்க அந்த ஸ்டாரு சூரியனை அதை வச்சு குறித்த ஒரு சாமின்னு சொல்லலாம். அதுக்கிட்ட சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் பாறை தான் இருக்கும், நம்ம நார்மலாக சுற்றுற மாதிரி இருக்காது, பாறை மலை ஏறி ஏறி சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு இந்த மூன்றாம் சனி நான்காம் சனிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க, மலை மேலே வந்து சாமிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அந்த மலைக்கு ஏறுற வழியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டிடம் இருக்கும். அந்த கட்டிடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சாப்பாடு உணவுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேகரிக்கிறதுக்காக அந்த இடம் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த போர் புரியிறாங்க இல்லையா, அந்த கத்தி ஆயுதம் இந்த கடப்பாறை இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரேஜ் மாதிரி அந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அது வந்து மலைக்கு மேலே வந்து கொண்டு போகிறதுக்காக அந்த இடத்த வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அங்கே இருக்க இங்கேருந்து வந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்களா அந்த ஸ்டோரேஜ், அந்த சாப்பாடு உணவுலாம் வந்து கேட்குறவங்களுக்குலாம் வந்து இது எடுத்துகிட்டு போவாங்களா. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து நிறையா வந்து குகைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து மண்டபம் கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயில் வந்து நடு சென்டரில் மலைக்கு நடு சென்டரில் இருக்குது அந்த கோயில்னு சொல்லலாம், ஒரு மண்டபமே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே நடுவில். அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து தூண்லாம் வச்சு செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த கல்லிலே ஒரே கல்லிலே அந்த மலையை பரட்டி அந்த கல்லிலே செஞ்சுருக்காங்க அந்த இடத்த வந்து. அங்கேயும் ஒரு பீரங்கி இருக்குது, நடுவில் ஒரு பீரங்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, மேலே ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. அதை சுற்றி நிறையா இடத்துல வந்து அந்த பள்ளம் தாக்க வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த பள்ளத்தில் வச்சு கரெக்டாக கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்குமே அதை வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குண்டு. அது மட்டும் இல்லை, வந்து நிறையா சுற்றி பார்க்குற இடமும் இருக்குது. அங்கே மேலே போனீங்கன்னா ஒரு சூரியன் பார்க்காத கிணறு கூட இருக்குது. அந்த சூரியன் பார்க்காத கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வரும், ஆனால் வந்து வெயில் வந்து அதில் படாது, அதோட வெளிச்சம் இருக்கு இல்லையா அது மட்டும் தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடத்த. அது மட்டும் இல்லை, ஏன் தியாகதுர்கம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தியாகராணி அப்படின்ற ஒரு ராணி வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட நினைவை வந்து தியாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்தது போக போக தியாகதுர்கம் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கடுத்தது பக்கத்தில் வந்து புக்குளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது மலைக்கு பின்னாடி. அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்க்களம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்க்களம் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுமா. அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் வந்து போர்க்களம்ன்றத வந்து புக்குளம் அப்படின்ற ஒரு கிராமமாக மாற்றினாங்களாம். அதனால தான் அந்த புக்குளம்ன்றது வந்து ஃபேமஸான ஒரு பிளேஸாக இருக்கும், ஏன்னா பைபாஸ் பின்னாடியே இருக்கும். அதுவும் ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லலாம் அது வந்து. அது மட்டும் இல்லை, நிறையா வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போவாங்க இல்லையா, அதேமாதிரி வந்து நான் எங்கள் துருவத்துலேயும் வந்து நிறையா பேர் வந்து பார்த்துட்டு அதோட ஆச்சரியங்களையும் அதோட வரலாறையும் பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நிஜம் நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து அதில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க வீடியோவாக. அதில் வந்து நிறையா விஷயத்த வந்து ஃபேக்காக சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி திடீர்னு வந்து மேலாடிக்கிறதாகவும் பேய்கள் வந்து கத்துறதாகவும் இங்கே வந்து நீண்ட மனுஷன் வந்து பேய் மாதிரி சுற்றுறதாகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஏன்னா நான் எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்துருக்கலாம் மேபி. இப்போ இது வரைக்கும் இந்த எந்த ஒரு சம்பவமும் அது மாதிரி நடக்கலை, ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூங்காவாக அமைக்க போகிறாங்களாம். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக போகுது, வட்டம் வந்து கள்ளக்குறிச்சி வட்டமாகவும் எங்களுக்கு இருக்கிறதுனால இது வந்து ஒரு பராமரிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வந்து இதை வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க. இது சுற்றி ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, காம்பவுண்ட் உள்ள வந்து ஒரு பூங்கா மாதிரி அமைக்க போகிறாங்களாம். அந்த பூங்கா வந்து ஒரு பாதுகாப்பாளர் வச்சு பராமரிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நிறைய வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. மேலே மட்டும் இந்த குதிரை யானைலாம் நிறுத்துற மாதிரி கூட நிறையா வந்து பிளேசஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆலோசனை பதிவு கொடுத்துருங்க. அப்போ தான் 40 வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கணும்.